ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தாவத் கிச்சன். இன்னைக்கு வந்து கடல் நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நண்டை நல்லா மஞ்சள்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த ஸ்டார் பூ இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்குங்க. இப்போ ஒரு 10 பல் பூண்டை நசுக்கி சேர்த்துடலாம். எங்கள் அம்மா பிரியாணி செய்யும்போதும் சரி, குஷ்கா செய்யும்போதும் சரி, இந்த மாதிரி மீன் குழம்பு, நண்டு குழம்பு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி முதல்ல பூண்டை நசுக்கி சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டும் சேர்ப்பாங்க. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம். வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடுங்க. இப்போ நல்லா வதக்குங்க. இவ்வளோ அழகாக நண்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கே, இது கடல் நண்டா வயல் நண்டாமா? கடல் நண்டு தானே. இது சூப்பராக பண்ணியிருக்கம்மா, நல்லா சுத்தம் பண்ணியிருக்கம்மா. சுத்தம் பண்ணுறது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நல்லா சொல்லிக் கொடுமா. இப்போ காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்குங்க. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. நல்லா வதங்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குனீங்கன்னா கிரேவி டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கலாம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 தக்காளி, 2 வெங்காயம் சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிடலாம். இப்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நண்டை இதில் சேர்த்துடலாம். நண்டில் மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ மூடி போட்டு நண்டு வேக விடுங்க. அது வரைக்கும் நம்ம இன்னொரு மசாலாவை அரைச்சிடலாம். ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துங்க. அதே அளவு ஜீரகம், சோம்பு, காஞ்ச கருவேப்பிலை சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிட்டு இது இந்த கிரேவியில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நண்டு பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. சமையலில் எங்கள் அம்மா தான் எனக்கு குரு. எல்லாமே எங்கள் அம்மா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த நண்டு கிரேவி, நண்டு ரசம், அதுவும் வயல் நண்டு ரசம் வச்சு கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இறக்கலாம். நம்ம சூப்பரான காரசாரமான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நண்டு சாப்பிட்றதுன்றது ஒரு தனி கலைங்க. சமையல்ன்றதே ஒரு கலை தாங்க. நம்ம ரசித்து செஞ்சோம்னா ருசித்து சாப்பிட்லாம்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அன்டில் தென், பை ஃப்ரம் ஷம்ஷாத்.